வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் டைகா ஒயிட்டி டைரக்ட் பண்ணி கிறிஸ் எம்ஸ்வத் கிறிஸ்டியன் பேல் நட்டாலியா போர்ட்மேன் நடிச்சிருக்கிற தோர் லவ்வன் தன்றை படத்தோடைய அஃபீஷியல் ட்ரெயிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ட்ரெய்லர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஏற்கனவே இந்த படத்தோடைய டீசரில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ இந்த ட்ரெய்லர்லையுமே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ட்ரெய்லரில் கோர் தி காட் பச்சரை ஃபைனலாக ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ கிறிஸ்டியன் பேல் வந்து பார்த்திங்கன்னா கோர் தி காட் பச்சர் அந்த கேரக்டரில் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்காரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த தோர் லவ்வன் தண்டர் படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்திங்கனா ஒரு ஷார்ட் க்ளிம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் டூ படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோர் லவ்வன் தண்டர் டீசரில் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியை வந்து நிறைய ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க பட் இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல அண்ட் இதை வச்சு பார்க்கும்போது படத்துலையுமே வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தோரையும் கார்கையும் ஒரு இடத்துல விட்டுட்டு இவங்க கிளம்பி போய்ட்டு மாதிரி இருக்கலாம் தோர் லவ் அண்ட் தண்டர் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க தோர் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதே இடத்துல தான் கார்கு வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் கிட்ட தோரை பற்றி சொல்கிற மாதிரியுமே காமிக்கப்படுது அதில் ஒன் அண்ட் ஒன்லி தோர் அப்படின்னு சொல்லும்போது தான் ஜெயின் ஃபாஸ்டர் வந்து காட்டுறாங்க ஸோ அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம டீசர் ஷார்ட் கிளிம்ஸ்லேயே சொன்னது தான் ஜெயின் ஃபாஸ்டர் வந்து எப்படி வந்து மைட்டி தோராக மாறினாங்க எப்படி அவங்களுக்கு இவ்வளோ பவர் கிடச்சிது அதுவும் அந்த தோருடைய ஹேமர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது இது எல்லாமே வந்து நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த ட்ரெயிலர்லேயே ஒரு ஷார்ட்டில் பார்த்திங்கன்னா தோர் வந்து அவருடைய ஹேமரை வந்து கை நீட்டுறாரு ஆனால் அவர்கிட்ட வராமல் ஜெயின் ஃபாஸ்டர் கிட்ட போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க நியூ ஆஸ்கார்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அங்கே தான் தோர் வந்து ஜெயின் ஃபாஸ்டரை மீட் பண்ணுறாரு ஸோ ஜெயின் ஃபாஸ்டர் கூட ஒரு டைலாகில் கேட்பாங்க நம்ம பார்த்து எவ்வளோ வருஷம் இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குமா அப்படின்னு அதுக்கு தோர் வந்து பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ் செவன் மந்த்ஸ் சிக்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்லுவார் ஸோ தோர் டார்க் வேர்ல்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஜெயின் ஃபாஸ்டர் வந்து அப்பியராக இருப்பாங்க தோர் டார்க் வேர்ல்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த தோர் லவ்வன் தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது கரெக்டாக கணக்கு பண்ணோம் அப்படின்னா எட்டு வருஷம் எட்டு மாதம் வருது பட் டயலாகில் வந்து எட்டு வருஷம் ஏழு மாதம் ஆறு நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் எப்படியோ எட்டு வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது படத்தில் ஜேன் ஃபாஸ்டரோடைய என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா தோர் வந்து ஜேன் ஃபாஸ்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தோர் ஜேன் ஃபாஸ்டர் வேல்கேரி கார்க் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜியூஸை பார்க்குறதுக்காக அவருடைய இடத்துக்கு போகிற மாதிரி காமிக்கப்படுது அங்கே வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ தோரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்காங்க அவருடைய துணியை ரிமூவ் பண்ணுற மாதிரி அதை பார்த்து சில பேர் மயக்கம் போட்டு விழுற மாதிரிலாம் அந்த சீன் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு ஸோ அந்த சீன் பார்க்கும்போது தோர் ராக்னராக ஒரு சின்ன ரிமம்பரன்ஸுமே இருந்துச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜியூஸை பார்க்க போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹெல்ப் கேட்குற விதமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வான் பண்ணுற விதமாக இருக்கலாம் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வேல்கேரி வந்து ஜியூஸோடைய அந்த லைட்னிங் வெப்பனை வச்சு கோர் தி காட் பச்சர் கிட்ட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவருடைய வெப்பன் இவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை ஜியூஸ் வந்து அவரே கொடுத்த அனுப்புறாரா இல்ல இவங்க கேட்க போற ஹெல்ப்பே வந்து அவருடைய வெப்பன் தானா அப்படிங்கிறது தெரியல பட் அவருடைய வெப்பன் வந்து இவங்க கிட்ட இருக்கு அதை வச்சுதான் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க தோர் லவ் தண்டர் டீசர் கிளிம்ஸ்ல நம்ம சொல்லியிருப்போம் கோர்த்தி காட் பச்சர் வந்து எல்லா காட்ஜுமே எப்படி கொள்ளுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்வாட் ஒன்னு இருக்கும் அதை வச்சுதான் அதனால அதனாலதான் இவருக்கு பச்சர் அப்படிங்கிற அந்த நேம் இருக்கும் சோ இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்வாட் அந்த ஸ்வாடையுமே வந்து காமிச்சிருப்பாங்க இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கோர்தி காட் பச்சர் வந்து ஆல் பிளாக் நெக்ரோவர்ஸ் பவர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க வந்து பிளாக் பச்சர் அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்கு காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லோக்கி வந்து இதே பவரை யூஸ் பண்ணி கோர் தி காட் பச்சரை ரிசரக்ட் பண்ணி கொண்டு வருவாரு ஸோ இந்த படத்துல லோக்கி இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல மேக்சிமம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா லோக்கி வர மாதிரி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ ஓவராலா இந்த தோர் லெவன் தண்ட் ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அந்த படம் வந்து ஜூலை எட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த ட்ரெய்லர்ல நீங்க நோட் பண்ண ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க